வணக்கம் அன்பர்களே, ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம நாக தோஷத்தை நீக்கும் நாக சதுர்த்தியை பத்தி பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக தெரிய வரும். திருமண தடையை ஏற்படுத்தும் ராகு கேது தோஷம், வேலை தடைகள், குழந்தையின்மை. ராகு கேது தோஷம், ஒருவருக்கு ராகு கேதம் தோஷம் இருந்தால் அல்லது கால சர்ப தோஷம் இருந்தால் அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்று அதை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தியை தான் நாக சதுர்த்தி என்று கூறப்படுகிறது. இது சர்ப்பங்களாகிய நாகர்களுக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் புத்துக்கு பால் ஊற்றி தலைமுறை தலைமுறையாக இருந்த தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தியாகும் நாளாக என்று கருதப்படுகிறது. நாக சதுர்த்தி அன்னைக்கு புற்றுக்கு போய் பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு கற்பூரம் ஏற்றி வெற்றிலை பாக்கு பழம் வைத்து உங்கள் மனதில் என்ன கோரிக்கை உண்டோ அதை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நிறைவேறும். இதற்கு அரச மரத்தடியில் உள்ள நாகர்களுக்கு பால் ஊற்றி வழிபடலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க அல்லது புற்று கோயில் பக்கத்தில் இல்லாதவங்க வீட்டிலேயே எப்படி வழிபடுவதுன்றது பார்க்கலாம். வீட்டிலேயே நாகர் இருக்கும் படங்களை எடுத்து வைக்கலாம். அதாவது விநாயகர் இடுப்பில் நாகர் இருக்கும், முருகன் காலடியில் நாகர் இருக்கும், சிவபெருமானுக்கு கழுத்தில் நாகம் இருக்கும், அதே மாதிரி கருமாரியம்மனுக்கு தலையில் நாகம் இருக்கும், பெருமாளுக்கு நாகம் வந்து அதில் தான் வந்து அனந்த சயனத்தில் அவர் படுத்து கொண்டிருக்கிறார், நாகத்தின் மீது தான். இதில் ஏதேனும் ஒரு படத்தை தேர்வு செய்து கொண்டு பால் ஒரு கிண்ணத்திலும் மஞ்சள் ஒரு கிண்ணத்திலும் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை மனதார வேண்டிக் கொண்டு பின்னர் அந்த பால் கிண்ணமும் மஞ்சள் கிண்ணத்தையும் மண்ணில் ஊற்றவும். மண் இல்லாதவங்க தொட்டியில் ஊற்றலாம், ஏனெனில் பூமிக்கடியிலே தான் நாகலோகம் இருக்கிறதாக கருதப்படுகிறது. நாக சதுர்த்தி செய்பவர்கள் அனைவரும் கருட பஞ்சமி அடுத்த நாள் செய்ய வேண்டும், அப்போதுதான் உங்கள் பூஜை நிறைவு பெறும். சரி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.